Hi everyone, welcome to RK Mesh channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RK Mesh channel. In this video, 9th class Maths oda annual exam 2023 kana question paper pattern and blueprint maina சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ ப்ளூ பிரிண்ட் வேணுன்ற மாதிரி, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை காட்டுற இப்போது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ இது வந்து அஃபிஷியல் கிடையாது, இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது ஓகேங்களா, ஒரு கேஸ் தான். இப்படி தான் வரும் கொஷின் பேப்பர்ன்றது ஒரு கேஸ் தான் ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பரில் இந்தந்த லெசனில் இவ்வளோ மார்க் வரலான்ட்டு ஒரு கேஸ் பண்ணுற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மேபி அதில் சில சேஞ்சஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓகே. நான் ஒரு 2-3 கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா, இந்த மாடலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக 4 பார்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்றது 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 14 × 1 = 14 மார்க்ஸ் வரும். அப்போ பார்ட் 1ல் உங்களுக்கு 14 மார்க்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். ஆக்சுவலாக 2 மார்க் கொஷின்ஸ்ன்றது கொஷின் நம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் இருக்கும். அப்போ டோட்டலாக 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனி 10 கொஷின்ஸ் எழுதணும், ஆனால் அதில் கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரியாக எழுதணும் ஓகேவா. அப்போ கொஷின் நம்பர் 28 தவிர மிச்ச கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் 9 கொஷின்ஸ் எடுக்கலாம். ஆனால் கொஷின் நம்பர் 10 மாத்திரம் 28 கொஷின் தான் எழுதணும். அப்போது 10 × 2 = 20 மார்க்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். இது கூட கொஷின் நம்பர் 29லேருந்து 42 வரைக்கும் இருக்கும். டோட்டலாக எங்கேயும் 14 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து 10 கொஷின்ஸ் எழுதணும் ஓகேவா. அதில் கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷின் ஓகேவா. அப்போ 10 × 5 = 50 மார்க்ஸ். அண்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸு. ஸோ இங்கே 8 மார்க் வந்து 2 கொஷின்ஸ், கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி கேட்பாங்க இல்லையா அது ஓகேங்களா. அப்போ 16 மார்க்ஸ். ஸோ இதுதான் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். 4 பார்ட்ஸாக இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ ப்ளூ பிரிண்ட் பார்க்கலாம். ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ளூ பிரிண்ட்டு, ஸோ யூனிட் என்னென்ன, ஃபஸ்ட் 1 மார்க், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக ஒரு லெசனில் எத்தனை மார்க்குன்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜ் ஃபஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா, அதில் 1 மார்க்ன்றது 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ன்றது கூட 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்கும் 2 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்பல்சரி கிடையாது, வாய்ப்பு நான் என்னோடய கெஸ் தான் ஓகேங்களா. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 கொஷின்ஸ் என்ன, அப்போ 1 மார்க் வந்து 2 மார்க் வரும். 2 மார்க்ஸில் 2 கொஷின்ஸ் என்ன 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸில் 2 கொஷின்ஸ் என்ன 10 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து நீங்கள் 16 மார்க்ஸ்ன்றது கெயின் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி செகண்ட் லெசன் ரியல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேம் அதே மாதிரி தான். 1 மார்க் ஒரு 2 மார்க் கூட ஒரு 2 கொஷின்ஸ், அண்ட் 5 மார்க் கூட 2 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் 16 மார்க்ஸ் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா சேம், 1 மார்க் ஒரு 2 மார்க் வந்து 2, 5 மார்க்கும் 2 கொடுப்பாங்க. அந்த 8 மார்க்ஸ்ன்றது இதில் தான் வரும். என்னென்னா அந்த கிராஃப்ஸ் வருது இல்லையா, கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ 8 மார்க்ஸ்ன்றது உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எனி 1 தான் எழுதணும், அதனால 8 மார்க் மட்டும்தான் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஆல்ஜிப்ரலேருந்து நமக்கு கண்டிப்பாக 24 மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே, ஏன்னா கிராஃப் வர்றதால ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1 வரும், 2 மார்க் கூட 1 தான் வரும், அண்ட் 5 மார்க் கூட 1 தான் வரும். அண்ட் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ 8 மார்க்கும் 1 வரும். அப்போ டோட்டலாக ஜாமெட்ரி லெசன்லேருந்து 16 மார்க்ஸ் வருது ஓகேங்களா. இது கேஸ் தான், மேபி 2 வந்தாலும் வேறு எங்கேயாவது கம்மி பண்ணலாம். மோஸ்ட்லி இது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி எல்லாமே 2 கொஷின்ஸ், 1 மார்க் ஆட்டும், 2 மார்க் ஆட்டும், அண்ட் 5 மார்க் ஆட்டும் ஓகேங்களா. எல்லாமே 2 கொஷின்ஸ். இப்போ டோட்டலாக 16 மார்க்ஸ். அண்ட் இந்த ட்ரிக்னோமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 3 லெசன் மட்டும் இல்லைன்னா கூட ட்ரிக்னோமெட்ரி ப்ராபிலிட்டி சேம் அப்படி தான் இருக்கும். என்னென்னா 1 மார்க் 1 தான், 2 மார்க்கும் 1 தான், 5 மார்க் 1 தான். 9th சாப்டர் கூட சேம், 1 மார்க் 1, 2 மார்க் 1 அண்ட் 5 மார்க்கும் 1 தான் இருக்கும். ஆனால் இந்த மென்சுரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகலாம். மென்சுரேஷனில் ஒரு 1 மார்க் 1 கேட்டாங்கன்னா அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஆட்டும், 5 மார்க்ஸ் ஆட்டும். ஆனால் மோஸ்ட்லி மென்சுரேஷனில் கேட்குறது அதிகமாக இருக்கும்னு நான் இப்படி கொடுத்துருக்கேன். மேபி ஏதாச்சும் மாறிச்சுன்னா அது கண்டிப்பாக எங்கே, இப்போது மென்சுரேஷனில் 5 மார்க் 1 கொடுத்தாங்கன்னா அப்போ மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக ப்ராபிலிட்டியாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா 1 தான் கேட்பாங்க ப்ராபிலிட்டியில். ட்ரிக்னோமெட்ரியில் கூட 1 தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 லெசன்ஸ் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ப்ரிப்பேர் பண்ண ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா. எந்தெந்த லெசனில்
ஒன் மார்க் எத்தனை, டூ மார்க் எத்தனை, ஃபைவ் மார்க் எத்தனை வரும்ன்ட்டு. ஓகேங்களா? அப்போது ஒரு சாப்டரில் எத்தனை மார்க்குன்னு நம்ம கெயின் பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.